ஹாய், இப்போ வந்துட்டு நம்ம வெக்டர்ஸோட கொஞ்சம் பேசிக் லாஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டில் என்னென்னா பாலிகனல் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். ஓகே, அண்ட் இதெல்லாம் என்ன ஷேப் பண்ணுதுன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ், அதாவது மேக்ஸிமம் இப்படி ஒரு வெக்டர்ஸ் நிறைய வெக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, ஸோ எப்படின்னா இது வந்துட்டு ஏ அண்ட் திஸ் வி, அதாவது ஒன்ட்டோட டெய்ல வந்துட்டு ப்ரீவியஸ் ஒன்னோட ஹெட்ல ஆட் பண்ணிட்டு இட் ஏ சி அண்ட் இதான் டி. ஸோ இப்படி பண்ணிருந்தீங்கன்னா இதோட அடிஷன் ப்ராடக்ட் எதுன்னா இந்த பாலிகன் க்ளோஸ் பண்ணுறது தான் இதோட ரிசல்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரிசல்டன்ட். ஸோ இதுதான் பாலிகன் நல்லா பண்ணுறாங்க. இதை அதாவது எப்படி சொல்லலாம்னா, இந்த வெக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது அதோட க்ளோசிங் தான் அதோட ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ்டு இருந்துச்சுன்னா அதோட சம் வந்துட்டு ஜீரோன்னு சொல்லலாம். அதாவது இப்படி க்ளோஸ்டாக எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஜீரோன்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட்லாம் என்னென்னா, நெக்ஸ்ட் தியரம் அது வந்துட்டு லாமிஸ் தியரம். ஃபைன், லாமிஸ் தியரம். அண்ட் லாமிஸ் தியரம்னா ஒன்றும் இல்லை, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மூணு வெக்டர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருக்காங்கன்னா, ஓகே ஸோ மூணு வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ இந்த இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்துட்டு ஆல்ஃபா. ஓகே, அப்படி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்கு ஆப்போசிட் பீட் அண்ட் சிக்கு வந்துட்டு காமா, சீட்டான எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஸோ லாமிஸ் தியரம் படி என்னன்னா, ஏ பை சைன், அது அதுக்கு ஒரு ஆங்கிள் சைன் ஆல்ஃபா, அது ஈக்குவல் டு பி பை சைன், அதோடது பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் காமா. இதுதான் லாமிஸ் தியரம். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அதோட காம்பனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும். அதாவது இப்போ ஒரு வெக்டர் எப்படி இருக்குன்னா, இது வந்துட்டு ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கு, இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து ஜெட் ஆக்சஸ், ஐ மீன் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சஸில் இதோட காம்பனண்ட் எவ்வளோன்னா இவ்வளோ. ஓகே, ஸோ அது எப்படி சொல்லிங்கன்னா, இது ஒரு தீட்டா இருக்குமா, இது எக்ஸ் ஆக்சஸோட தீட்டா மேக் பண்ணுது. ஸோ இந்த வெக்டர் காஸ் தீட்டா தான் எக்ஸ் ஆக்சஸில் மேக் பண்ணுறது. ஸோ இந்த வெக்டர் வந்துட்டு இப்போ ஏன்னா, இப்போ எக்ஸ் ஆக்சஸ் காம்பனண்ட் எக்ஸ் ஆக்சஸ் வந்துட்டு ஏ காஸ் தீட்டா. ஓகே, அண்ட் காம்பனண்ட் ஒய் வந்துட்டு ஏ சைன் தீட்டா. இதை யூஷுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல எப்படி இருக்குது. ஸோ இது வந்துட்டு காஸ் தீட்டா வரும், ஐ மீன் தீட்டா இங்கே இருந்துச்சுன்னா தீட்டா பக்கத்தில் இருக்கிறது காஸ் தீட்டா வரும், அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துட்டு சைன் தீட்டா வரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒய் காம்பனண்ட் அண்ட் இது வந்து எக்ஸ் காம்பனண்ட். ஸோ இது யூனிட் ஒன்னாக இருந்தால் இப்படி வரும், காஸ் தீட்டா வேறு வந்து, அதே ஏதாவது ஒரு வெக்டர் இருந்துச்சுன்னா அந்த வெக்டரோட மேக்னிட்யூட போட்டுக்கணும், அவ்வளோதான். அண்ட் இது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கனால இதுக்கு வந்துட்டு ஐ கேப் கொடுத்துருவாங்க, அண்ட் இது ஒய் டைரக்ஷனில் இருக்கனால இதுக்கு வந்துட்டு ஜே கேப். ஸோ இதுதான் வந்துட்டு ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ். அண்டு ஸோ இப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் ஏ சைன் தீட்டா ஜே கேப், இப்படி இப்படி கூட நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். Thank you.